Papu, listen here. Express 42 and 100 as the sum of two consecutive primes. Consecutive primes na enna adikana adutha adutha varanum very next. Ipo 2 3 enadhu consecutive primes. 3 5 enna consecutive primes. 13 17 consecutive primes. Idhukku adutha varanum very next number. Puriyudhunga prime la. Right? இப்ப கவனிங்க 42 என்ன கொடுத்திருக்காங்க 42 ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பிரைமோட அடிஷன்ல எழுதணும் சம் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் புக்ல வந்து டைரக்டா ஆன்சர் கொடுத்துருக்கு ஒரு பொண்ணு வந்து கேட்டா மிஸ் இது எப்படி மிஸ் டைரக்டா நம்ம இது பண்றது அப்படின்னு டேப்லர் காலம் போட்டுட்டு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் ஆக்சுவலா பிரைம் நம்பர்ஸ் எப்படி என்ன ஒரு 100 வரைக்கும் அது மெமரைஸ் பண்ணிருக்கணும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது டீச் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அதே மாதிரி எத்தனை நம்பர் இருக்குதுன்றதுக்கும் மிஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்ப சின்ன பிள்ளைங்கன்றதுனால உங்களுக்கு நான் சொல்றேன் இதை வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஹாஃப் ஹாஃபா பிரிங்க இப்ப இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 20 + 22 அதர்வைஸ் 22 + 20 எப்படி வேணாலும் பிரிக்கலாம் 20 + 22 இல்லாட்டி என்னது 22 + 20 இப்ப இதுல என்ன பண்ணுங்க பிரைம் நம்பர் வர மாதிரி ரெடியூஸ் பண்ணுங்க ஆட் பண்ணுங்க இப்ப இதுல நான் 1 ரெடியூஸ் பண்ணி பாக்குறேன் புரியுதுங்களா ரெடியூஸ் பண்ண இங்க என்ன வரும் 19 இப்ப இங்க இந்த ரெடியூஸ் பண்ண 1 புரியுதுங்களா அத 20 subtracted by 1 ஈஸியா இருக்காடா கண்ணா இப்படி எழுதுனா ஈஸியா இருக்கா அதனால இது மாதிரி எழுதிக்கோங்க ஒன்னும் தப்பு கிடையாது ரைட்டா அதனால கொஞ்சம் அப்படி இந்த இந்த அந்த பொண்ணு கேட்டதுனால நான் கொஞ்சம் திங்க் பண்ண நான் தான் சொல்றேன்ல டவுட் கேட்க கேட்கதான் நமக்கு வந்து திங்கிங் நல்லா வரும் இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க 100 இப்ப டக்குன்னு எழுதணும் எனக்கு இதுல என்னன்னா 50 + 50 டக்குன்னு தெரியுது 50 + 50 அதே மாதிரி என்ன நம்பர் இதுல பிரைம் நம்பர் உனக்கு அதே மாதிரி மெமரைஸ் பண்றதுல தெரியணும் புரியுதுங்களா இதுக்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா பாருங்க 41 43 47 இந்த மூணு நம்பரை தான் நான் ட்ரை பண்ண முடியும் இதுக்குள்ள எந்த நம்பர் ட்ரை பண்ண முடியும் 41 43 47 தான் ட்ரை பண்ண முடியும் புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ப நான் என்ன பண்றேன் இங்க நல்லா கவனிங்க 41 எடுக்கிறேன் அதாவது 50 - 9 ரைட்டுங்களா அப்ப இது என்ன ஆகுது 41 அப்ப இங்க மைனஸ் ஆச்சுன்னா இங்க என்ன ஆகும் ஆட் ஆகும் 50 + 9 59 ஆனா 41 + 59 இங்க பாருங்க 41 இங்க இருக்கா ரைட்டா 59 இங்க இருக்கு இங்க இருக்கு சோ கிடையாது என்னது டூ கான்சிக்யூட்டிவ்ன்றாங்க அதனால இது பாசிபிள் கிடையாது புரியுதுங்களா சம் ஆஃப் எனி டூ பிரைம் நம்பர்ஸ்னா இது ஓகே ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க கான்சிக்யூட்டிவ் அதனால இவ்வளவு லோவஸ்டா எடுக்க கூடாது மிஸ்ஸிங் ஏன் 19 எடுத்தேன்னு தெரியுதா அதனால இங்க என்ன பண்ணி பார்க்கலாம் அடுத்ததுனா 40 அதனுடைய இதை என்ன பண்ணிக்கலாம் 3 ரெடியூஸ் பண்ணுங்க 47 ஏன்னா அது பிரைம் நம்பர் புரியுதுங்களா இப்ப என்னது 50 - 3 ரைட்டா அப்ப இங்க என்ன வரும் 50 + 3 அப்ப இங்க என்ன வருது 53 பாருங்க நெக்ஸ்ட் ஆன் 43 53 சம் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ் சோ இது கரெக்ட் இப்படி வரக்கூடாது ரைட்டுங்களா இது கரெக்ட் இதுவும் கரெக்ட் புரிஞ்சுது அடிக்கண்ணு இப்ப அதே மாதிரி வேற நம்பர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாமாடா கண்ணா நான் சும்மா ஒரு 2 நம்பர் ட்ரை பண்றேன் நீங்களும் அதே மாதிரி வீட்டுல போய் ட்ரை பண்ணிக்கோங்க 60 30 + 13 எடுத்துக்கிறேன் என்ன எடுக்கிறேன் 30 + 30 உடனே இதனோட நியரஸ்ட் நம்பர் எடுக்கணும் இதனுடைய நியரஸ்ட் அப்ப என்ன எடுக்கலாம் 1 ரெடியூஸ் பண்ணலாம் இல்ல 1 ஆட் பண்ணலாம் இவ்வளவு நேரம் ரெடியூஸ் தானே பார்த்தோம் இங்க ஆட் பண்ணி பார்க்கலாம் 30 + 1
அப்ப இங்க என்ன வருது 31. அப்ப இங்க என்ன ஆகணும், 30 - 1. அப்ப இங்க என்னது 29. கரெக்டா, சம் ஆஃப் த டூ கான்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய இரு எண்களினுடைய கூடுதல். ஆக்சுவலா ஏன் அப்படி வந்து குழந்தைங்கன்றனால கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்துன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடியது. இப்ப 31 அடுத்து 29 வராது, 29 அடுத்ததுதான் 31. புரியுதுங்களா? ஆனா ரெண்டு நம்பர் போது உனக்கு இப்படியும் வர தெரியலான்றதுக்காக மிஸ் இப்படி போறேன். ஏன் ஆக்சுவலா என்ன போட்டுக்கோ, 30 + 30 ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க இங்க. புரியுதுங்களா? என்னது 30 - 1, அப்ப என்ன வரும் 29. அப்ப இங்க என்ன வரும், 30 + 1 என்னது 31. வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? 60 = 29 + 31. கரெக்டா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? இதுவே அடுத்தது நம்ம என்ன போட்டு பார்க்கலாம் அப்படின்னா, 78 போட்டா நமக்கு என்ன வரும் இங்க, 35 + 43. ஆனா 43 வந்து பிரைம் தான் இல்லையா, ஆனா 35 பிரைம் இல்லையே. அப்ப இங்க என்ன பண்ணலாம் நம்ம, 35 இதை ரெடியூஸ் பண்ணிடலாம், 35 + 2 இங்க என்ன வரும், 43 - 2. ஏன்னா கான்சிக்யூட்டிவா இருக்கணும். இப்ப 35 + 2 என்னது 37. அடுத்தது இங்க என்ன வரணும், 41. கரெக்டா வருதா பாருங்க, 37 + 41 78 வந்துருச்சு ஆன்சர். புரியுதா புரியலையா அடிதானே? ரைட்டா? அடுத்தது இன்னொரு நம்பர் போட்டு பார்க்கலாமா, சும்மா சிம்பிளா சின்ன நம்பரா போடலாம், 30 - 15 நியரரா எடுத்துக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும், 15 - 2 போட்டா 13 வரும். 15 + 2 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும், 17. பாருங்க, 13 + 17 = 30 வருதாடா கண்ணா? புரியுதா? எக்ஸ்பிரஸ் 42 and 100 as sum of two consecutive primes. அதனால் டைரக்டா பிரைம் நம்பர் போட தெரியலன்னு அந்த பாப்பா கேட்டா. அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, முதல் இப்படி போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கேத்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு, ஆனா அது எப்படி வரணும், கான்சிக்யூட்டிவா வரணும், அது மாதிரி செக் பண்ணிக்கோ, அப்ப தப்பு இல்லாம செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இங்க இதுவும் பிரைமா தான் எழுதணும், ஆனா என்ன ஆகல நமக்கு, கான்சிக்யூட்டிவா வரல, அதனால இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்ப 41 + 59 100 தான், ஆனா அவங்க கேட்டிருக்கிறது சம் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ், அதனால இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்த சான்ஸ் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாரு, இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுத்து செஞ்சு பாருங்க. இப்படி உங்களுக்கா நம்பர் கொடுக்க தெரியலன்னா இங்க இருந்து நம்பர் எடுத்து நீ எப்படி பிரிக்கணும், இங்க எப்படி பிரிச்சா வரும் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி பார்த்தா வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு பாருங்க. ரைட்டாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதே மாதிரி இங்க 35 + 43 அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம்ல, இப்படிதான் பிரிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, நீ வேற மாதிரி கூட நீ இதுல பிரிக்கலாம். நீங்க இதை என்ன பண்ணலாம், நீங்க வேற மாதிரி கூட பிரிக்கலாம். நீங்க இப்ப நான் இதை பாருங்க, 40 + 78 எப்படி பிரிக்கிறேன், 40 + 38 பிரிக்கிறேன். புரியுதுங்களா? ஆக்சுவலா இதுதான் ஈஸி, இதை விடவே இது வந்து ரொம்ப ஈஸி. அதான் சொல்றல, அந்த ஈக்குவலா வர மாதிரி பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் குயிக் ஆன்சர் வரும். இப்ப இதுல பாருங்க, 1 ஆட் பண்ணலாமா, 40 + 1 என்ன வருது, 41. 38 - 1 = 37 அதே ஆன்சர் வந்துருச்சா? புரியுது அடிக்கண்ணு? ரைட்டா ரைட் இல்லையா? அதனால இப்படி செஞ்சா தப்புன்றதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றல, அந்த ஈக்குவல் ஹாஃப்ஸ் கொடுத்து பாருங்க. இப்ப 40 + 40 = 18 வரும் தானே, அப்ப நம்ம இங்க 2 ரெடியூஸ் பண்ணோம்னா என்னது 78. அதனால முடிஞ்ச வரைக்கும் இங்கேயும் அப்படிதான், 20 + 20 அந்த 2 இன்க்ரீஸ் பண்ணும்போது 42 வந்துச்சு. அந்த ஈக்குவல் ஹாஃப்ஸ் வரும்போது கான்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. புரியுது அடிக்கணு? அதனால இதை விட இது வந்து பெட்டர் வே. புரியுதுங்களா? இது வந்து பெட்டர் வே. அதுக்காக நான் தான் சொல்றேன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது, கம்பல்சரின்னு ஒண்ணு கிடையாது.
உங்களோட மைண்ட் கேல்குலேஷன், உன்னோட ஸ்பீடு, உன்னோட மென்டல் எபிலிட்டி எப்படியோ அப்படி செய்யலாம். மிஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தாட் வந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏன் நம்ம இதையும் இப்படியே குழந்தைக்கு கொடுக்கலாமேன்னு இப்ப யோசிச்சுட்டு இப்ப இதை கொடுக்குறேன் நான். சரியாடா கண்ணா, புரியுதாப்பா, தேங்க்யூ.